இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆலயங்கள் அறிவோம் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஒரு வார காலமும் நாம் உலக புகழ்பெற்ற தேவாலயங்களை பற்றி காண இருக்கிறோம். இன்று நாம் உலகிலேயே மிகச்சிறிய நாடான வாட்டிகனில் உள்ள மிகப்பெரிய ஆலயத்தை பற்றி காண இருக்கிறோம். அது தூய பேதுரு சதுக்கம் என்று அழைக்கப்படும் தூய பேதுரு பசிலிக்கா. மிகவும் பிரம்மாண்டமான தோற்றம் கொண்ட புனித பேதுரு பசிலிக்கா தான் கத்தோலிகர்களாகிய நமக்கு தலைமையிடம். இங்குதான் சென்ட் பீட்டர்ஸ் சேர் என்று அழைக்கப்படும் நம் தலைமை பீடமும் உள்ளது. மேலும் 45 பலிபீடங்கள் இப்பேராலயத்தினுள் உள்ளன. முதன் முதலாக கிபி 318 புனித பேதுருவின் கல்லறையின் மேல் இந்த தேவாலயத்திற்கான கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன, கட்டியும் முடிக்கப்பட்டன. சுமார் 1200 ஆண்டுகளுக்கு பின் இந்த தேவாலயம் மிகவும் பழமையாக மாறிப்போனது. எனவே எந்த நேரத்திலும் இடிந்து விழக்கூடிய நிலையில் காணப்பட்டது. எனவே 1506 ஏப்ரல் 18 புதிய பேதுரு பேராலயம் கட்டுவதற்கான பணிகளை போப் 2 ஜூலியஸ் அவர்கள் தொடங்கி வைத்தார். அதற்கான கற்களை ஒரு பெரிய குத்துச்சண்டை மைதானத்திலிருந்து எடுத்து வரப்பட்டன. சுமார் 126 ஆண்டுகளுக்கு பின் 1626 இந்த பசிலிக்கா கட்டி முடிக்கப்பட்டு போப் 8 உர்பனால் திறந்து வைக்கப்பட்டது. இதன் முகப்பின் உயரம் 157 அகலம் 380. இந்த முகப்பில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலையும் அவருடைய சீடர்கள் 12 பேரின் சிலைகளும் உள்ளன. இந்த முகப்பில் ஒரு பழமையான பால்கனி உள்ளது. அது ஆசீர்வாதத்தின் பால்கனி என்று அழைக்கப்படுகிறது. இந்த பால்கனியின் வழியாகத்தான் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போப் இவ்வுலகத்திற்கு அறிமுகம் செய்து வைக்கப்படுகிறார். உலக புகழ்பெற்ற ஓவியரும் கட்டிட வல்லுநருமான மிக்கலோ ஏஞ்சலோ ஒரே கல்லில் செதுக்கிய வியாகுல அன்னையின் சிற்பம் இங்குதான் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. மிக்கேல் ஏஞ்சலோதான் இந்த பேராலயத்தின் கட்டிட வல்லுநர்களுக்கு தலைவர். 1972 மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் சுத்தியலால் அந்த சிலையை தேசப்படுத்தினார். எனவே அன்று முதல் இந்த பீட்டா என்று அழைக்கப்படும் வியாகுல அன்னை சுரூபம் குண்டு துளைக்காத கண்ணாடியால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. புனித பேதுரு பேராலயம் சிலுவை வடிவ தோற்றம் கொண்டது. சிலுவையில் இரு கைகளும் டிரான்ஸ்பெட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலின் டிரான்ஸ்பெட் 451 அகலம் கொண்டது. இந்த பேராலயத்தினுள் ஒரே நேரத்தில் 60,000 மேற்பட்ட நபர்கள் திருப்பலி காண முடியும். உலக புகழ்பெற்ற ஓவியர் ரஃபேல் வரைந்த ஆண்டவரின் உருமாற்ற ஓவியம் இங்கு பளிங்கு கற்களால் வரைந்து வைத்துள்ளனர். இதனை முடிக்க 9 வருடங்கள் ஆனதாம். இந்த தேவாலயத்துள் இருக்கும் எந்த படமும் கையால் வரைந்தவை அல்ல. எல்லாம் வண்ண நிற பளிங்கு கற்கள் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த தேவாலயத்தில் இடது பக்கம் உள்ள புனித யோசேப்பு பீடத்தில்தான் தினமும் திருப்பலிகள் நிறைவேற்றப்படுகின்றன. இங்குதான் பேதுருவை சிலுவையால் அறிந்ததாக கூறப்படுகிறது. பேதுருவின் கல்லறைக்கு நேர் மேலேதான் போப்பாண்டவர் திருப்பலி நிறைவேற்றும் பலிபீடம் உள்ளது. போப் புனித 10 பத்திநாதரின் கல்லறைக்கின் மேல் திருப்பலி நிறைவேற்றக்கூடிய ஒரு பலிபீடம் கட்டப்பட்டுள்ளது. 39 வெவ்வேறு துறவர சபைகளை ஏற்படுத்திய அந்த சபைகளின் நிறுவனர்களின் சிலைகள் இங்கு உள்ளன. மத்தேயு 16
19 கூறப்பட்டுள்ள வசனத்தை இப்பேராலயத்தின் சுவர்களில் மிக பெரிய அளவில் லத்தீன் எழுத்துக்களால் பொறித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த பேராலயத்தின் வெளியே அமைந்துள்ள பேதுரு சதுக்கத்தில் 140 மேற்பட்ட பிரம்மாண்டமான சிலைகள் உள்ளன. இந்த சதுக்கத்தின் நடுவே உள்ள ஒபெலிசிக் என்றழைக்கப்படும் 40 உயரமுள்ள தூண் எகிப்திலிருந்து ரோமுக்கு கொண்டு வரப்பட்டது. பேதுரு சதுக்கம் சற்றே வளைந்திருப்பதை நாம் காணலாம். அது நம் கத்தோலிக்க திரு அவை எல்லோரையும் இருகரம் வெறித்து அழைப்பதாக கூறப்படுகிறது. இத்தகைய மர்மங்களையும் இத்தகைய ஆச்சரியமான விஷயங்களையும் உள்ளடக்கியதுதான் புனித பேதுரு பேராலயம், அதாவது நம் கத்தோலிக்க தலைமையிடம். இங்கிருந்துதான் நமக்கு அதிகாரப்பூர்வமான தகவல்கள் அனைத்தும் பிறப்பிக்கப்படுகின்றன. இத்தகைய இரகசியங்களை தாங்கிய உலகில் மிகப்பெரிய தேவாலயத்தை பற்றி தெரிந்து கொண்டனா வரும் நாட்களில் பல்வேறு தேவாலயங்களை பற்றி காண்போம். நன்றி.